மாத்தி யோசிச்சேங்க. முருங்கை தென்னிந்தியாவில் பயிரிடப்படும் காய்கறிகளில் ஒரு முக்கியமான பயிராகும். லேசான அமிலத்தன்மையுள்ள, தண்ணீர் தேங்காத, வடிகால் வசதியுள்ள, நல்ல மண்வளம் உள்ள பகுதியில் செழித்து வளரும் தன்மையுடையது. இதன் இலை, காய், பூ என அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டு இருப்பதால் இதற்கான சந்தையும் நுகர்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. எனவே தற்போது முருங்கை இலை மற்றும் அதிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா நொச்சிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் பொன்னரசி அவர்கள் தரும் செய்திகள். இப்போ வந்து எங்கள் ஏரியா சைடில் வந்து முருங்கை வந்து நல்ல நிறைய விவசாயிகள் வந்து முருங்கை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முருங்கையை வந்து நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணால் எவ்வளோ மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம பண்ணால் எவ்வளோ நல்லது, இதை வந்து நம்ம வேறவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுறதுக்கும் என்ன இதுங்கிறத வந்து எனக்கு திண்டுக்கல் கேவிக்கையில் எனக்கு மதிப்பு கூட்டல் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தாங்க. நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேங்க அவங்கக்கிட்ட போயிட்டு. அது மூலமாக வந்து முருங்கையை வந்து முருங்கைக்காயாக மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணாமல் அதிலிருந்து வர்ற விதையை வந்து விதையிலிருந்து எண்ணெய் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வர்ற புண்ணாக்கு, அதுக்கப்புறம் அதில் இருந்து வந்து முருங்கை இலை பொடியை வந்து சூப்பு பொடியாக மாற்றி கொடுக்கறது, முருங்கை இட்லி பொடியாக மாற்றி கொடுக்கறது, அதிலிருந்து முருங்கை இலை பொடி, அதுக்கப்புறம் அந்த இயற்கை வேளாண் பண்ணை நம்ம வச்சதுக்கப்புறம் தேன் பெட்டி வைக்கணுங்கிற ஒரு அறிவுறுத்தல் வந்ததுங்க. அதை வந்து நம்ம தேன் பெட்டி வச்சோன்னா மகரந்த சேர்க்கை நடக்கும், அப்போ வந்து நிறைய வந்து காய்கள் வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. அது மூலமாக வந்து நான் தேன் வச்சு அந்த தேனில் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நிறைய பண்ணேங்க. அதில் அந்த தேன் வந்து குல்கந்து பண்ணுறது, தேனில் வந்து அந்த பருப்பை ஊற வச்சு கொடுக்கறது, முருங்கை பூ குல்கந்து பண்ணுறதுங்க, தேனே டைரெக்டாக மார்க்கெட் பண்ணி, அதுக்கப்புறம் பி வேக்ஸ்னு ஒன்று, அந்த பி வேக்ஸை வச்சு நிறைய காஸ்மெட்டிக் பொருள் பண்ணுறேன். இதில் வந்து அப்படி அப்படியே வந்து இன்க்ளூடிங் நிறைய பொருட்களை வந்து சேர்த்திட்டேன். முருங்கை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்ட்டு பெயின் பாம், லிப் பாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பி வேக்ஸை வச்சு பண்ண ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி மார்க்கெட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிக்கையில் பயிற்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பண்ணுறதுனால நிறைய உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதுனால இந்த வெற்றிகரமாக நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. இப்போது இதில் வந்து நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆடு மாடு கோழி அந்த மாதிரி மிளகாய் கடலை எல்லாமே போடுவோங்க. இதில் முருங்கை வந்து அதிகமாக இந்த திண்டுக்கல் மாவட்டம் வறட்சியான மாவட்டம், அதில் வந்து முருங்கைக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவை இல்லைங்கிறதுனால முருங்கை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நிறைய பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது இந்த மார்க்கெட்டிங் வந்து நான் ஆன்லைன் மூலமாக சில தனியார் நிறுவனங்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்னோடய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் நான் வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதில் இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் மதிப்பு கூட்டல் பண்ணி நான் பண்ணுறதுனால என்னோடய வருமானம் வந்து இன்னும் பல மடங்கு எனக்கு அதிகரிச்சிருக்கு. என்னோடய குடும்ப தேவைக்கு மேலேயும் என்னோடய குழந்தைங்கள் சேமிப்புக்காக எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு. இதுவும் இல்லாமல் நான் பயிற்சியாளராகவும் போயிட்டுருக்கேங்க. நம்ம கேவிகே மூலமாக கூப்பிட்டு நிறைய மகளிர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சி கொடுங்க, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க எனக்கு பயிற்சி கொடுத்து மறுபடியும் என்னையும் ஒரு பயிற்சியாளராக அவங்க மாற்றி என்னை பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மூலமாக எல்லா பக்கமும் பார்த்துட்டு நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த விமன்ஸ் டேக்கு வந்து எனக்கு முருங்கை அரசிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்கங்க, பெண் குயின் அவார்டு கொடுத்துருக்காங்கங்க. சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய மார்க்கெட்டிங் இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு பொதிகை சேனல்லே மங்கையர் சோலை சாதித்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை சேனல் மூலமாக எனக்கு கூப்பிட்டு சென்னை தொலைக்காட்சி நிலையிலும் நான் போய் பங்கேற்றிருக்கேங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பரவாயில்ல பொதிகை சேனலில் நீங்கள் போய் பேசியிருக்கீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய எனக்கு அது மூலமாக மக்கள் வந்து வாடிக்கையாளர்கள் எனக்கு நிறைய ஆயிட்டாங்கங்க. இதன் மூலமாக நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் விவசாயியாக இருந்து இப்போ வந்து நான் ஒரு தொழில் முனைவராக வந்து மாறியிருக்கேன். என்னை போன்ற மற்ற சகோதரிகளும் பெண் விவசாயிகளும் இதை வந்து தொழில் முனைவோராக வந்து இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் பண்ணி இன்னும் நிறைய நீங்கள் இதில் வந்து சாதிக்கணும், என்ன மாதிரி நீங்களும் பயிற்சியாளராக வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க.
மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் பொன்னரசி அவர்களை 0967761538 53 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.